இந்தோனேஷியாவில் பலரது உயிரை காப்பாற்றிய காவலர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம், அதன் பின் ஏற்பட்ட சுனாமியால் சுமார் 1200க்கும் அதிகமானோர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். நிலநடுக்கம் காரணமாக கிளம்பவிருந்த ஒரு விமானத்தை பாதுகாப்பாக அனுப்ப 21 வயதான குணாவன் அங்கும் தனது உயிரை பொருட்படுத்தாமல் விமான பாதுகாப்புக்காக கிளம்பிச் செல்லும் வரை பணியில் இருந்து பைலட்டுகளுக்கு குறிப்புகளை கொடுத்தார். விமானம் டேக் ஆஃப் ஆனவுடன் எதிர்பாராத வகையில் அந்த கட்டடம் இடிந்து விழுந்ததில் அங்கு இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார்.